சந்திரகிரி பாலம் அப்படிங்கிற ஊர்ல புகழேந்தி தாயம்மானு ஒரு தம்பதிகள் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தவங்க ஒருத்தவங்கன்னா உயிர், ரொம்ப அந்யோன்யமா இருந்தாங்க. புகழேந்தி பூ வியாபாரி, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஊர் முழுக்க திரிஞ்சு பூ விப்பாரு. தாயம்மா வீட்டுல இருப்பா. சாயந்தரம் கணவர் வீட்டுக்கு வரும்போது அவருக்காக விதவிதமான உணவை சமைச்சு வச்சு காத்திருப்பா. கொஞ்ச நாள்ல தாயம்மாக்கு உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டா. ஆனா புகழேந்தி அவ மேல இருந்த அன்பால சவத்தை வீட்டுக்குள்ளேயே ஒரு குழிய தோண்டி அங்க அவங்கள புதைச்சிட்டு யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அந்த அறைய எப்பவுமே பூட்டி வச்சிருந்தாரு. மனைவி பிரிவை தாங்க முடியாத புகழேந்தி தினமும் பூ வித்ததுக்கு அப்புறம் கிடைச்ச பணத்துல மனைவிய புதைச்ச இடத்துல உட்கார்ந்து அன்னைக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லுவாரு. அவருக்குள்ள அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்படி தினந்தோறும் நேரம் காலம் தெரியாம இப்படி பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் அங்கேயே படுத்து தூங்கிருவாரு. நாட்கள் போனதும் தனிமை தாங்க முடியாத புகழேந்தி, எவ்வளோ நாளைக்கு செத்து போனவங்களை நினைச்சு வருத்தப்படுறது, வருத்தப்பட்டா மட்டும் போனவங்க திரும்ப வந்துட போறாங்களா அப்படின்னு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அது வரைக்கும் தனக்கு முதல் திருமணமானது, அவங்க இறந்த விஷயம் எதையுமே ரெண்டாவது மனைவி விமலாவுக்கு சொல்லல. தாயம்மாவ முழுசா மறந்து போன புகழேந்தி விமலா கூட சந்தோஷமா வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் புகழேந்தி பூ விக்கிறதுக்காக போனதுக்கு அப்புறம் வீட்டுல தனியா இருந்த விமலா போர் அடிக்குதுன்னு வீட்டை சுத்தி பார்த்து பூட்டி இருந்த அறைய பார்த்து, என்னது இது, இந்த அறைக்கு பூட்டு போட்டிருக்கு, என்ன இருக்கு இதுக்குள்ள, திறந்து பாக்கலாமா அப்படின்னு சாவிய தேடி அது எங்கேயும் கிடைக்காம போனதுனால கல்லால பூட்ட உடைச்சு உள்ள போய் சுத்தி பார்த்தா, என்னது இது, இந்த அறை முழுக்க காலியா இருக்கு, விலை உயர்ந்த பொருட்கள் இங்க இல்ல, சரி ஸ்டோர் ரூமா இருக்குமான்னு பார்த்தா மளிகை பொருள் கூட இங்க எதுவுமே இல்ல, அப்புறம் ஏன் இந்த ரூம பூட்டியே வச்சிருக்காங்க அப்படின்னு அங்கிருந்து ஜன்னல திறந்தா. வெளியில இருந்து சில்லுன்னு காத்து வந்ததுனால, ஆஹா, ஜில்லுன்னு காத்து வருது இந்த ஜன்னல் வழியா, இங்கிருந்து மலை, இயற்கை அழகு இதெல்லாம் பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு, மனசுக்கு ரம்யமா இருக்கு அப்படின்னு அங்கிருந்த கட்டில் மேல படுத்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டா. உடனே பேயா மாறின தாயம்மா அங்க பிரத்யட்சையாகி விமலாவை பார்த்து, ஏண்டி, என் கணவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இல்லாம என் ரூமுக்கு வந்து என் கட்டிலே படுத்துட்டு இருக்கியா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கட்டில் மேல படுத்துட்டு இருந்த விமலாவை கீழே தள்ளி விட்டா. யார் அது அப்படின்னு பயந்து எந்திரிச்சு எதிர்க்க இருந்த பேய பார்த்து பயந்து ஓடி போகும்போது தாயம்மா அவ தலைமுடிய புடிச்சு, எங்கடி ஓடலான்னு பாக்குற, உன்னை நான் இப்ப சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு விமலாவ ரொம்ப கொடுமைப்படுத்தினா தாயம்மா. பேயி, பேயி, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அப்படின்னு விமலா கத்த ஆரம்பிச்சுட்டா. உடனே தாயம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. பேய் இல்லடி, உன் சக்களத்தி, உன் புருஷனோட முதல் மனைவி அப்படின்னு சொன்னதும் அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச விமலா பயத்தை கூட விட்டுட்டு, என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க, யார் நீ, எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்டதும் தாயம்மா நடந்த எல்லாத்தையுமே சொன்னா. அது சொன்னது எல்லாத்தையும் கேட்ட விமலா, நிஜமா இது எதுவுமே எனக்கு தெரியாது, இந்த மாதிரி ஆளுக்கு கண்டிப்பா புத்தி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருமே முடிவு பண்ணாங்க. தாயம்மா விமலாவோட புடவைய கட்டிக்கிட்டு புருஷனுக்காக காத்துட்டு இருந்தா, தலை குனிஞ்சி உட்கார்ந்துகிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்த புகழேந்தி பூட்டு போட்ட கதவு திறந்திருக்கிறத பார்த்து வேகமா ஓடி போய் அறையில தலை குனிஞ்சி உட்கார்ந்துருக்கிற விமலாவை பார்த்து, என்னடி இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க, வா நம்ம நம்ம ரூமுக்கு போலாம் அப்படின்னு விமலாவோட கைய புடிச்ச உடனே தாயம்மா அவனை தள்ளி, நான் விமலா இல்லடா, தாயம்மா அப்படின்னு நிமிந்து பார்த்து, ஏண்டா என்ன மறந்தே போயிட்டியா, நான் செத்துட்டேங்கிற கவலை இல்லாம ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டியா, அந்த அளவுக்கு கூட நான் ஞாபகம் இல்லல, உயிரோட இருக்கும் போது உனக்கு என்ன சேவைகள் செஞ்சேன், உன்ன மாதிரி ஆள் உயிரோடவே இருக்க கூடாது, உன்னையும் கொன்னு என்னோடவே கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு புகழேந்திய கொல்ல போகும்போது, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, என்ன இருந்தாலும் நான் உன் புருஷன், இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன், என்ன நம்பு, எனக்காக இல்லைனாலும் விமலாக்காக என்ன விட்டுடுமா அப்படின்னு கெஞ்சினதுனால புகழேந்திய கொல்லாம விட்டுட்டா.
அன்னையிலிருந்து விமலாவும் புகழேந்தியும் தாயம்மா போட்டோ வச்சு மாலை போட்டு தினமும் அவளை நினைச்சுக்கிட்டாங்க. முன்பொரு காலத்துல சோழவரோங்கிற கிராமத்துல சுப்பையாங்கிற விவசாயி இருந்தார். அவரு காட்டுல விறகுகளை வெட்டி குடும்பத்தை காப்பாத்தினாரு. அவருக்கு ஒரே ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் முத்து. முத்து ஒரே பையங்கிறதுனால அவனை ரொம்ப செல்லமா வளர்த்தாரு அவரு. முத்துவுக்கு 12 வயசு ஆச்சு. அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. இப்படி இருக்கும்போது சுப்பையாவுக்கு ஒரு நாள் ஜுரம் வந்துருச்சு. கட்டில விட்டு எழுந்திருக்கவே முடியாத நிலைமை. முத்துவை கூப்பிட்டு, முத்து ரொம்ப ஜுரமா இருக்கு, நீ இன்னைக்கு போய் விறகுகள் வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. முத்துவுக்கு விறகுகள் வெட்டுவதில் அனுபவம் இல்லாததுனால கொஞ்சமா விறகுகள் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான். அத பார்த்த உடனே சுப்பையாவுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. டே உதவாக்கற, இவ்ளோ சின்ன சின்ன விறகுகளை எடுத்துட்டு வருவாங்க, இதை இன்னைக்கு விக்க முடியலன்னா நம்ம சாப்பிடுறதுக்கே கஷ்டமாயிடும் அப்படின்னு அவனை 2 அடி அடிச்சாரு. உடனே முத்து அழுதுட்டே வெளியில போயிட்டான். அப்ப முத்தையா, போடா போ, வீட்டுக்கு திரும்ப வந்த கால உடைச்சிருவேன் அப்படின்னு சத்தம் போட்டு ஜுரத்துல திரும்பவும் படுத்துட்டாரு. முத்துவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே காட்டு வழியா நடந்து போனான். கொஞ்ச நேரத்திலேயே சோர்வா இருந்ததால ஒரு ஆலமரத்துக்குள்ள உட்காந்தான். அப்படியே தூங்கிட்டான். இப்போ இருட்டாயிடுச்சு. அந்த ராத்திரி வேலையில மரத்து மேல இருந்த ஒரு பேய் முத்துவை எழுப்பி, தம்பி யார் நீ, காட்டுல என்ன பண்ற? எங்க அப்பா என்ன அடிச்சிட்டாரு, என்ன வீட்டுக்கும் வரவேணா சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு பாவமா சொன்னான். முத்துவை பார்த்து பிசாசுக்கு இறக்கம் வந்தது. சாரி, இன்னைக்கு நான் உனக்கு உணவு தர, கவலைப்படாத அப்படின்னு தைரியம் சொல்லி சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் பலகாரங்களை கொடுத்தது. தன்னோட பையன் பொழுது சாஞ்சும் வீட்டுக்கு வரலையேன்னு போய் தேடலான்னு போனாரு சுப்பையா. ஜொரமா இருந்தாலும் ஊர் முழுக்க தேடினாரு. பாக்குற எல்லார்கிட்டயும் கேட்டாரு. ஆனா முத்துவை காணோம். நாட்கள் ஓடிட்டே இருந்தது. ஆனா முத்துவை மட்டும் காணோம். பையனுக்காக எதிர்பார்த்து எதிர்பார்த்து அப்படியே காலத்தை கடத்தினாரு. காட்டுல அந்த பேய் முத்துவை தன்னோட பையன் மாதிரி பாத்துக்குச்சு. முத்துவுக்கு எந்த கஷ்டமும் வராதபடி அவன ரொம்ப சந்தோஷமா பாத்துக்குச்சு. ஆனாலும் அவனுக்கு அப்பா அம்மா ஞாபகம் வரும்போது அழுவான். இப்படியே கொஞ்ச வருடங்கள் போச்சு. ஒரு நாள் காட்டுல கிடைச்ச யானை தந்தத்தை பட்டணத்துல விக்கலான்னு சுப்பையா காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ ஆலமரத்துக்கிட்ட ஒரு வாலிபன் இருந்தான். தம்பி, உன்னை பார்த்தா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன என் பையன் மாதிரி இருக்க, நீ என் முத்துவா? அப்ப முத்து, ஆமா அப்பா, நான் முத்துதான் அப்படின்னு கண்ணை தொடச்சுக்கிட்டு சொன்னான். உடனே முத்தையா அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, வாப்பா வா, நம்ம வீட்டுக்கு போகலாம், அப்பா நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஆலமரத்துக்கிட்ட கூட்டிட்டு போனான். முத்தையாவ பிசாசுக்கிட்ட அறிமுகப்படுத்தினான். அப்போ முத்தையா பேய் கிட்ட, இவ்ளோ நாளா என்னோட பையனை ஓம் பையன் மாதிரி பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, என் பையனை என்னோட கூட்டிட்டு போற. முத்து உன்னோட பையன்ங்கிற விஷயம் இப்பதான் ஞாபகம் வந்ததா? சின்ன வயசுல அவனை அடிச்சு துரத்தும் போது ஞாபகம் வரலையா அப்படின்னு திட்டுச்சு அந்த பேய். அப்ப நான் கோபத்துல சொன்னது உண்மைதான், ஆனா அப்பா பையன் மேல கோவப்படுறது சாதாரணம் தானே, அதுக்காக இப்படி வருஷ கணக்குல ஓடி போயிடுறதா? இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி, முத்து உன் கூட வரப்போறானா இல்ல என் கூடவே இருக்க போறானா அப்படிங்கிற விஷயத்த அவனே நிர்ணயிக்கட்டும், சரியா? அப்படியே ஆகட்டும், அவனே கேக்கலாம், அவன் இஷ்டப்படியே செய்யலாம். அப்ப பிசாசு மரத்து மேல போய் ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு வந்தது. அத பார்த்து அப்பா பையன் 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. அத முத்து கையில கொடுத்து, முத்து நான் சொல்றத கேட்டு, சின்ன வயசுல உன்னை அடிச்சு துரத்துன உங்க அப்பா தலைய வெட்டு, இல்லனா இந்த ஆலை மரத்தை வெட்டிடு, அப்படி வெட்டினேனா இப்பையிலிருந்து என்ன பார்க்க வேண்டிய அவசியம் வராது அப்படின்னு சொல்லிச்சு பேய். முத்து கொஞ்ச நேரம் மௌனமா நின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தன்னோட அப்பாவும் வேணும், தன்னை காப்பாத்தின அந்த பேயும் வேணும், இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு முத்து அந்த கத்தியால தன்னோட கழுத்தை வெட்டிக்க போனா. முத்து நிறுத்து அப்படின்னு 2 பேருமே ஒரே நேரத்துல சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பிசாசு முத்து கிட்ட, உன் அப்பாவோட இப்பவே நீ சந்தோஷமா போய் வாழு, உனக்கு எப்பெல்லாம் என் ஞாபகம் வருதோ என்ன வந்து பாரு. அப்ப முத்தையா பேய் கிட்ட, நீ பேயாவே இருந்தாலும் என் பையனை நல்லா வளர்த்திருக்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வணங்கினாரு முத்தையா. அதுக்கப்புறம் அப்பா பையன் 2 பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க.